சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பு இன்று காலை 6:30 மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரச்சினைகள் குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை கலந்துரையாடப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன அறிவித்ததைத் தொடர்ந்து பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளது. வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் டெட் எனப்படும் மேலதிக கொடுப்பனவை தமக்கும் வழங்குமாறு கோரி 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் நேற்று முன்தினம் காலை 6 மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வந்தன. இதேவேளை சுகாதாரத்துடன் தொடர்புடைய சில சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதியின் பணிப்புறமைக்கு அமைய அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டது. வைத்தியசாலை சேவைகளை இடையூறுகளின்றி முன்னெடுத்து செல்வதற்காக 1400 அதிகமான இராணுவத்தினரை களமிறக்கியுள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பிக்கும் லியானாகே தெரிவித்துள்ளார்.